திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்து ஊழியோ உரைப்பனால் திருவேணி முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே படு துய களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டவில் என்னப்பல் என்னொப்பில் என்னையும் வாழ் கொண்டு அருளே. வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதாய் கோத்தும் பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாடிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தகன். சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேயே. செபிக்க வந்தயன் இந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமால் என்று கூத்தாலும் பாவிக்கு அமுது என் ஆகத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேகே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினல் நோகர்கரு புனிதர் பேரவை விடுமுறை உலகினில் வெழுங்கி மெல்கவேங்கேயர்கோன்பு பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசையே கல்மிடுப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பாதம் போற்றி ஊழிமணி திருவாதூர திருத்தாள் போற்றி சிலை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொலையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சீவனிகள் நூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறான் ஞானிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் இங்கே சாரணிகள் சமபாத முழு முதலிய போய் ஒழித்திட உதயமாகந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் பரம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ அரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாமல்ல அன்னை ஸ்ரீ குடியடை நாயகி அம்பிகை சமேத என்று ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியேறு மனமுடி மைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே காணப்படுகின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் அடியேன் வணங்குகிறேன். சிவகிருமையாலே நம பர்வதி பதையே அரகர மகாதேவா. சிவகிருமையாலே நமது திருத்தொண்டு புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையில் தொடங்க இருக்கிற கடந்த சிந்தனையிலே இடம்பெற்ற ஒரு அருமையான செய்தி கத்தராய் பணிவார் புராணம் என்பதால் இந்த பகுதி தொகையடியார்கள் பற்றிய சிறப்பினை கூறுவது. சேகரார் பெருமான் தனியடியார்கள் 63 தொகையடியார் 9 தன்னுடைய பெரிய புராணத்திலே சித்தரித்து காட்டுவார். அவற்றிலே தெளிவாள் அந்தநர்தம் அடியார்க்கு மடியர் என்று முதலிலே முதல் தொகையடியாரையும்
அதன் பின்னர் பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற இரண்டாவது தொகையடியாரையும் நமக்கு எடுத்துரைத்தார். இந்த பகுதி முழுக்க தொகையடியார் பகுதியாகும். இது பெரிய புராணத்திலே பதினோராவது சர்க்கம், பதிமூன்று பெரிய பகுதிகளிலே இது பதினோராவது பகுதி. இந்த பகுதியுடைய தலைப்பு பத்தராய் பணிவார் சர்க்கம். இதிலே முதலாவதாக உள்ள நாம் சிந்தித்த விஷயம் பத்தராய் பணிவார் என்பதை சென்ற சிந்தனையிலே சேகரார் பெருமான் திருவாக்கின் மூலமாக அறிந்து கொண்டோம். இன்று நாம் அடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி பரமனே பாடுவார் புராணம் பதினோராவது சர்க்கத்தில் இரண்டாவது பகுதி. இந்த பகுதி பரமனே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தர சுவாமிகள் பாடுகின்ற அந்த பாண்டினை முதலிலே காண்போம். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன் வாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடேயே. நம பார்வதி பதையே அனர மகாதேவா, பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார். ஏகாரம் பரமனாகிய சிவபெருமானை மட்டுமே பாடுவார்கள். பிற தெய்வங்களையோ உலகிலே வாழ்கின்ற மனிதர்களையோ அரச பெருமக்களையோ பாடி மகிழாத ஒரு அரிய குறிக்கோளுடையவர்கள் இவர்கள். பரமனையே பாடுவார். இந்த பாடுதல் என்பது இசைத்தமிழ் பாடல். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பாடியது இயற்றமிழ். தமிழ் மூன்று வகைப்படும், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அவற்றிலே இந்த இயல் தமிழ் பாடல்களையெல்லாம் பாடியவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர். ஈண்டு பாடுகின்ற தன்மையுடைய பெரியவர்களால் சொல்லப்படுகிற பரமனியை பாடுவார். அவர்கள் இசைத்தமிழ் பாடுவர். இசை என்பது கீதம். கீதமாகிய ராகம் தாளம் மொழிப்பாட்டு இவையெல்லாம் விரவிய அற்புதமான கவிதைகளை பாடுகிறவர் தான் பரமனியை பாடுவார். இவர்கள் கீதத்தை மிக பாடும் அடியார்கள். சொலவல கீதம் என்று தேவாரம் பேசுகிறது. கீதம் என்பதுதான் இங்கே அருமையான இசைத்தமிழாகும். இந்த இசைத்தமிழ்ல கீதம் சொன்னால் மூன்று வகை. அது ஒன்று ராகம், அதுக்குரிய தாளம். மூன்றாவது மொழிப்பாட்டு சொல். எந்த பாடலோ அந்த சொல். ஆக இந்த மூன்று இணைந்தது தான் இசைத்தமிழ். அந்த இசைத்தமிழிலே வல்லவர்கள் பரமனே பாடுவார்கள். அவர்கள் சிவபெருமானை மட்டுமே பாடுவார்கள். அவர்களுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரை பாட வேண்டும் யாரை பாடக்கூடாது என்று அருமையாக வரையறை கொடுத்தார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள், இம்மையே தரும் சோழும் கூரையும் ஏத்தலாம் பிணர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாதும் அற்புதமில்லையே, அற்புதமா சொன்னார். ஆகவே உலகிலே காணப்படுகின்ற செல்வந்தர்களையும் அரசர்களையும் பாடாதப்பா, என்றும் அழியாத இன்பத்தை தருகிற சிவபெருமானே பாடு என்று ஆச்சாரியமூர்த்தியாக தெரிகிற ஆளுடைய நம்பிகள் பாடுகிறார். அம்மையை புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதின. ஆகவே பரமனியை பாடுவார். யாரை பாடுவார்? மெய்மையாளரை பாடுவார். மெய்மையாளர் யார்? சிவபெருமான். சத்திய பொருளாக இருக்கிறவன், சித்துப்பொருளாக இருக்கிறவன், ஆனந்தமாக இருக்கிறவன், அவன் பரமேஸ்வரன் ஒருவன் தான். அவனை பாடினார் நமக்கு பொன்னடைந்தார், போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே திருஞான. இந்த பெருந்தகையாருடைய பொருமை பெருமைகளெல்லாம் யார் பாடுகிறார்களோ அவர்கள் உலகிலே சகல வளங்களையும் பெறுவார்கள். அந்த வளங்களை எதிர்பார்த்தவர்கள் பாடவில்லை. சிவபெருமான் புகழை பாட வேண்டும் என்று அருமையாக உள்ளத்திலே அவர்கள் உள்ளம் செயல்பட்ட வண்ணமே பாடுகிறார்.
இப்பொழுது நம்முடைய விரிநூலாகிய பிரியபுராணத்திலே சேக்கரார் பெருமான் இந்த அற்புத பரமனே பாடுவார் பெருமையை இரண்டே இரண்டு பாடல்கள், இந்த புராணம் ரெண்டே இரண்டு பாடல்கள். அதுல முதல் பாடல் பார்க்கலாம். கம்பளம் புறமூன்றோ செற்றானை பூணாகம் அடிந்தானே பொருளில் வரு பொரு வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானே கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம். இந்த திருப்பாடல்ல சிவபெருமான் புகழை ஐந்து கோணத்துல அறிமுகப்படுத்துகிறார் சேக்கரார் பெருமான். புறமூன்றும் செற்றானை மூன்று புறங்களையும் தன்னுடைய புன்னகையால இருத்த பரமேஸ்வரனை ஆக இசைத்தமிழிலே அவருடைய புகழை பாடுகிற போது இந்த வண்ணத்தை தாம் சிறப்பித்து பாடுவார்களாம் அந்த பெரியவர்கள். புறமூன்றும் செற்றானை தேவார திருமுறைகளை பல இடங்களில் முப்புறம் எரி செய்த அரிய செய்தியெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அருளாளர். அதுல நாம் திரு நெடுங்கல பதியத்தில் பார்க்கிறோம். நெடுங்கல பதியத்துல ஆறாவது திருப்பாடல இந்த விஷயத்தை அருமையாக சொன்னார். அந்த அருமையாக மூன்று புறங்களையும் தன் நெற்றி கண்ணாலே எரித்த நிமலன் என்று அந்த பாடலை கூறுகொண்டாய் மூன்று ஒன்றா கூட்டுவோர் வெங்கனையார் மாறுகொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமையில் ஏறு கொண்டாய் சாந்தமீதென்று எம்பெருமான் அணிந்த நீடு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மெய்யவனே என்று அந்த இசைத்தமிழிலே பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான். கூறுகொண்டாய் மூன்று ஒன்றா குட்டி ஓர் வெங்கனையால் அந்த மூன்று புறங்களையும் ஒரே கணையினால சம்பளாக்கினார். அது புன்னகை. அவ்வாறு அப்பெருமானுடைய புகழையெல்லாம் பாடுவது பரமனையே பாடுவாருடைய குறிக்கோளாகும். புறமூன்றோ செற்றானை பூணாகம் அணிந்தானே சுவாமிக்கு ஆபரணம் நாகங்கள் பாம்புகள். அந்த பாம்புகளையே தன்னுடைய திருமேனில ஆபரணமா அணிந்திருக்கிற பரமேஸ்வரன் ரிஷிகள் எல்லாம் அனுப்பிய அந்த பாம்புகளையெல்லாம் தனது நகைகளாக சுவாமி ஏற்றுக்கொண்டார். அந்த பெருமையை இசைத்தமிழிலே ராகத்தோடு தாளத்தோடு உரிய சொற்களாலே பாடுகின்றவர்கள் இந்த பெருந்தகையோ. சென்றாலே பூணாகம் அணிந்தானே உரணில் வரும் ஒரு பொருளை ஒப்பற்ற பொருள் சிவபெருமான். அவர் நமக்கு எவ்வாறு புலனாகிறார் என்று சொன்னால் உரன் என்று சொன்னால் ஞானம். பரமேஸ்வருடைய திருவடியை உணர்வதற்குரிய ஞானம் அந்த ஞானம் பதி ஞானம் என்று சொல்லப்படும் சாஸ்திரத்தில். உரன் என்பது அந்த பதி ஞானம். பதி ஞானத்தினாலே நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற ஒப்பற்ற பொருளாகிய சிவபெருமான் உரணில் வரும் ஒரு பொருளை சிவபெருமான் நம்ம எல்லாம் அற்குண்டுகள் கூறுகின்ற போது தன்னுடைய திருவருளை நம்மாட்டு வைத்தால் நாம் காணலாம். ஆட்டி விட்டால் ஆறொருவர் ஆடாதாரே அடக்கு விட்டால் ஆறொருவர் அடங்காதாரே. அப்பர் பெருமான் நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கின்ற சிவபெருமான் என்று சொல்கிற இடத்துல காட்டி வைத்தால் ஆறொருவர் காணாதாரே. பரமேஸ்வரர் நமக்கு காட்டினாத்தான் நம்ம காண முடியும். காட்டி வைத்தால் ஆறு ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே கண்ணுதலாகி நெற்றியே கருடே பரமேஸ்வரா நீ காட்டலைன்னா அந்த உலகத்தில் உன்னுடைய அருமை யார் பார்க்க முடியும்? ஆகவே அவர் காட்ட நாம் காண அதுதான் சித்தாந்த செய்யும் பதிஞானம். அந்த பதிஞானத்தினாலேதான் அவரை உணர முடியும். கேவலம் இந்த கண்களாக இருக்கின்ற இந்த ஐம்பொறிகளால சிவபெருமான உணர முடியாது. அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அருமையான ஞானம் பதிஞானம் பாசஞானம்
பசுஞானம், பதிஞானம், மூன்று வகைப்பட்ட ஞானம். பாசஞானம் இந்த 36 தத்துவங்களால் ஆன்மாவினத்தை விளையக்கூடிய அறிவு, அது பாசஞானம். ஆக இந்த அழியக்கூடிய தத்துவங்களால அழியாத பரமேஸ்வரன் பண்ண முடியும், பாசஞானம். இரண்டாவது பசுஞானம். பசுஞானம் யான் எனது என்ற அகங்காரம் கொண்டு தன் முனைப்போடு ஒரு ஆன்மா அறிகின்ற நிலை இருக்கிறதே அது பசுஞானம். நான் அடிமை, சிவபெருமானம் காண்டான் என்று அந்த உணர்வு இல்லாம நானே பிரம்மம் என்று பேசுகின்ற நிலை இருக்கிறது அதுதான் பசுஞானம். அது நான் அறிவேன். அப்ப சிவபெருமானம் எப்படி அறிய முடியும்? பதிஞானம், அவர் வழங்குகின்ற அந்த திருவருள் ஞானம் இருக்கிறதே அதனாலதான் சிவபெருமா ஆயுதங்களாக இழந்து விட்டு போர்க்களத்தில் நிற்கிற போது சிவபெருமானுடைய அருணை மைந்தர் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த விஸ்வரூபத்துல உலகமெல்லாம் ஒரு திருமையில அடங்கி இருக்கிறது. இந்த காட்சியை சிவபெருமான் பார்க்கணும். அப்பொழுது சிவபெருமாவுக்கு அதை காணக்கூடிய அருளை வைக்கிறார் சொல்றேன். அப்பதான் காணுறான், இல்ல கண்ணுதான் கூசு கண்ணபுத்திரன். அவர் காணக்கூடிய அருளை வைத்தா பார்க்க மூன்றாவது உலகு அனைத்தும் ஆனானே. இந்த பிரபஞ்சம் எல்லாம் சர்வ வியாபமாகவும் சிவபெருமான், எல்லா உலகிலும் அப்பெருமானுடைய அருள் நிறைந்திருக்கிறது. அண்டம் பகிரண்டம் அணு எல்லாவற்றிலும் அப்பெருமான் இணைந்திருக்கிறான். அவர் இல்லாத இடம் உண்டா? ஒன்று உலகு அனைத்தும் ஐந்து விதமா சிவபெருமான் புகழை சேர்க்கிறார். ஆக புறமூன்றும் செற்றானே, பூணாகம் அணிந்தானே, உடனே வரும் ஒரு பொருளை உலக அனைத்தும் ஆனானே. இந்த உலகமெல்லாம் தன்னுடைய திருமேனியில் காட்டி உலகத்தையெல்லாம் ஆற்றுவிக்கின்றார்கள். ராகம் தாளம் இவற்றால் பாடுகின்றவர்களே பரமனே பாடுவார். கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே, கரணங்கள் காணாமல். இந்த கருவிகளால சுவாமி காண முடியாது, புறக்கருவிகளால தத்துவங்களால என் பெருமானை அறிய முடியாது. கடவுளை காட்டு சோதனை குழாயில, லெபார்டரியில சோதனை குழாயில சுவாமி காட்ட முடியுமா? அறிவில்லாதவர்கள் சிவபெருமானை தேவை காட்டின அது நடக்க அனுபவ உணர்வலால் அது சிவஞான போதம். சிவம் ஞானம் போதம், சிவஞானம் தான் பசுஞானம். அது எவ்வாறு அறிவது? போதம் அனுபூதி, அந்த அனுபூதி என்றதான் தெரியும். தேன் இருக்கிறது, தேன் இனிக்கும் என்று சொல்றது அது அறிஞர்கள் தான் தெரியும். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போம்ப திருமுருகனான தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போம். அதுபோல பரமேஸ்வருடைய இன்பம் இருக்கிறதே அதனை அனுபவித்தாதான் தெரியும். அது கரணங்களால் காண முடியாது, கண்ணார்ந்து நிறைந்தானே. அகக்கண்ணுனால பார்க்கிற போது நிறைந்திருக்கின்றான் பரமேஸ்வரன். புறக்கண்ணுக்கு அகப்படாமல் அகப்பண் அகக்கண்ணிலே காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாடுடையவர்கள் அந்த பெரியவர்கள். காணா கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே. தெரியான சம்பந்த சுவாமிகள் தோணிபுரத்தில் தடாகத்துடைய கரையிலே நின்று பால் கொடுத்தது யாருக்கு சொல்கிற போது தன் பிஞ்சு கருங்களால் சுட்டி காட்டும் ஒரே பெருமான். யாராலும் காண முடியும், ஞான சம்பந்த பெருமானுக்கு தெரிகிற அது போருடைய சிவன். அதனால கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே. இப்படி அம்சி விஷமா புறமூன்றும் செற்றானே, பூணாகம் அணிந்தானே, உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானே, கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே. பரமன்தான் பரமன், இவ்வளவு இலக்கணமுடைய யாரோ மக்களா கடவுள் பரமனையே பாடுபார். பரமனையே பாடுகின்றவன் சிவபெருமான். பரமனையே பாடுபார் தம்பெருமே பாடுபான். அப்படி பெருமானை பாடுகிறார்களே, அவருடைய பெருமையை நான் பாடுறேன். பரமனையே பாடுபார்
தம் பெருமையும் பாடுவான். அந்த பெருந்தகையருடைய மேன்மையும் சிறப்பினையும் திருவருளிகளுக்கு எவ்வளவு கூட்டி வைத்ததோ அந்த அளவிலே நாம் கூறுவோம் என்று முன்னுரையாக சேக்கலார் பெருமா நமக்கு எடுத்திருக்கிறார். இரட்டு பிரதிகள்ல சில பிரதிகள் இந்த பாடல் இல்லை. நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாடல் என்று பாடல் என்று உமாபீஸ்வரர் சொல்றார். ஆனால் இப்ப நமக்கு கிடைப்பது 4286 33. அதனால சில பாடல்களை சிங்கி சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் சுட்டிக்காட்டுவார். ஏட்டு பிரதிகள் இந்த பாடல் இல்லை என்பார். ஆயினும் இந்த திருப்பாடல் சேக்கலார் பெருமானுடைய சிறந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால நாம் இங்கே சிந்தனைக்கிறோம். ஆக பரமனையை பாடுவார் யாரை பாடுவார் என்று சொன்னால் புறமூன்றும் செற்றானே பூணாகம் அணிந்தானே குறைநீவரும் ஒருவர்களே உலகனைத்தும் ஆனான் கரணங்கள் காணாமல் கண்ணாந்து நினைந்தான் அந்த பரமனையே பாடுவார். அவருடைய பெருமையை நாம் இங்கே பாடுவோம் என்று சேக்கலார் பெருமா எடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் எந்த மொழியில பாடுறாங்க? அந்த கீதம் எந்த மொழியில் இருக்கிறது? ராகம், தாளம், மொழி மூன்று இணைந்ததுதான். அவரும் கோயில் பலமந்த மடவார்கள் நடமாட முழவு அகிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே குறிஞ்சிலே அமைந்த பண்ணுது. இதற்கு ராகம் தாளம் மொழிப்பாடல் புறனைந்தும் பொறிகலங்கி இது மொழிப்பாடல். ஆக மூன்றும் இணைந்ததுதான் இசைத்தமிழ். அந்த தமிழை இவர்கள் பாடுகிறார்கள். பாடுகிற போது எந்தெந்த மொழி பாடல்கள்லாம் அடிகாரப்பா தமிழ பாடுற மத்திரம்தான் பரமனியை பாடுவாரா? இந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சு வடமொழியில பாடுறவங்க இல்லையா? அவங்கள பரமனியை பாடுவார பட்டியல வரமாட்டாங்களா? தெலுங்குல பாடுறவங்க மலையாளத்துல பாடுறா சிவபெருமான் புகழை பாடுறா அவங்களா அதுல அடங்க மாட்டாங்களான்னு கேட்பாங்க. அது பதில் இருக்கு. தமிழ்ல பாடுறவங்க மாத்திரம் என்னப்பா பெருமான் புகழை எந்த மொழியிலும் பாடலாம். ஆனா கண்டிஷன் பரமனியே பாடுறோம். பரமனையே பாடக்கூடிய ஆற்றலுடையவர்கள் எந்த மொழியா தான் அத மிக தெளிவாக சேக்கலார் பெருமாள் வடமொழியில பாடக்கூடாது, வடமொழி அர்ச்சனை கூடாது. கோயிலாள் சிவபெருமான் போல 108 தடவை வடமொழியிலார் பாடுறார், அது கூடாது. ஒரு கூட்டம் சேக்கலார் பெருமான் அவரை சாட்டேடி இருக்கிறார். சிவபெருமான் தமிழ்நாட்டு மந்திரம் சொந்த உலகனைத்து மாறான்ட்ட எல்லாரும் பாடும். அமெரிக்காவோட அமைச்சர் வந்து சிவபெருமான் எப்படிப்பட்டது நம்மளை படிஞ்சாதான் முடியும். அவன் ஹவாய் தீவிர அமெரிக்கன் சைவனமான அவன் ஆந்திரத்துல சிவபெருமான் போட வேணும் தப்பு இல்லை. ஆந்திராவில் இருக்கவன் இங்க வந்து தேவாரம் படிச்சு அதுக்கப்புறம் போய்தான் சிவபெருமான வணங்கினா முடியுமா? அதனால இவங்க ஆரம்பியாச்சுதான் தென் தமிழும் வட கலையும் தேசிகமும் பேசுபன மண்டி நிலையே நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடு ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார். பன்றியுடன் புட்கானா பரமனையே பாடுவார். தெளிவாக வரையறி தருகிறார் சேக்கலார் பெருமாள். பன்றியுடன் புக்கானா பரமனையே பாடுவார்.